ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹலோ கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வெள்ளரி வதை கேசரி. வாங்க பார்க்கலாம். ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறோம். டென் டு ஃபிஃப்டீன் கேஷ்யூ நட்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளரி வதை ஆட் பண்ணிக்கிறோம். இப்போது இதை நல்லா நம்ம லைட் ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் வணக்கி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே நெய்யில் நம்ம ஒன் கிளாஸ் ஆஃப் ரவையை வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். ஒன் கிளாஸ் ஆஃப் ரவைக்கு நம்மளுக்கு த்ரீ கிளாஸ் ஆஃப் வாட்டர் வேணும். இன்றைக்கி நான் டூ கிளாஸ் ஆஃப் வாட்டர், ஒன் கிளாஸ் ஆஃப் மில்க் எடுத்திருக்கேன். நம்ம ஒன் கிளாஸ் ஆஃப் மில்க் எடுத்துக்கிறதுனால நம்மளுக்கு கேசரி இனி கொஞ்சம் ரிச்சாக கிடைக்கும். பால் கொதிக்கட்டும். கொதிக்க ஆரம்பிச்சுன்னா நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற ரவை எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதை கட்டி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ நம்ம குக்கும்பர் சீட்ஸ், வெள்ளரி விதையோட யூசஸ் என்னென்னு பார்த்துடலாம். இதை நம்ம எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் ட்ரைனஸ் இருக்காது. இதை நம்ம சாப்பிட்றதுனால ஹேர் க்ரோத் இருக்கும், யூரினரி ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும், இதில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. இது இனி கொஞ்சம் நல்லா திக்காகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா இது திக்காயிருச்சு. இப்போது நம்ம இதில் சுகரை ஆட் பண்ணிடலாம். இதுக்கு வந்து நம்ம ஒன் டு டூ கிளாஸ் ஆஃப் சுகர் வேணும். நான் இன்றைக்கி ஒன் கிளாஸ் ஆஃப் சுகர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு மோர் ஸ்வீட்டன் வேணும் அப்படின்னா நீங்கள் இனியும் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நான் கலருக்காக 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி சுடு தண்ணியில் குங்குமப்பூவை போட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம அதை இதில் மிக்ஸ் பண்ணி கிண்டி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் ஆஃப் கீ இதில் ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற முந்திரியும் குக்கும்பர் சீட்ஸையும் இதில் நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு கையில் ஒட்டவே ஒட்டாத கேசரி ரெடி. மருந்தும் உணவும் ஒன்றே. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஹலோ கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.